நமஸ்தே விசாரத்து உத்தராது இப்போ இந்த எஸ்ஸே பார்க்கலாம் கே பூர்வ மகது ராஜ்ய மௌரியர்களுக்கு முன்னாடி மகது மாநிலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மௌரியக்கே பூர்வ மகது சாம்ராஜ்யக்கா வர்ணன் கிஜிய மௌரியர்களுக்கு முன்னாடி மகது சாம்ராஜ்யத்தோட எக்ஸ்பிளனேஷன் ஈசா பூர்வ சட்டீஸ் சதாப்தியுமே பிசி பூர்வ சட்டி சதாப்தி முன்னால் ஆறாவது செஞ்சுரி ஆறாவது செஞ்சுரி அப்படின்னா சிஸ்து செஞ்சுரியில் உத்தர் பார்த்துமே நார்த் சைடில் சோலாக ராஜ்யத்தை நார்த் இந்தியாவில் வந்து பதினாறு மாநிலங்கள் தான் இருந்திருக்கு உண்மையை மகாஜன்பத்துக்கு ஏற்றகை உன்கோ அதை வந்து மகாஜன்பத் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இனிமே கஹி கணதந்திரத்தை நிறைய வந்து கணத்தந்திர கணத்தந்திரன்னா குடியரசு ஆட்சி இல்லைனா ரிபப்ளிக் ஆட்சின்னு சொல்லுவாங்க அது இருந்திருக்கு ஆறு கஹி ராஜதந்திரத்தை நிறைய வந்து முடியாட்சி முடியாட்சியாக இருந்திருக்கு மத்தல ராஜதந்திர ராஜதந்திரன்னா அரசர்கள் ஆண்டு வந்திருக்காங்க மகது அவந்தி மகத் அவந்தி கோஷல் ஆதி இந்த இந்த இடங்கள்லாம் சட்டி சதாப்திக்கு அந்த தக்கு சிஸ்து செஞ்சுரியோட எண்டு வரைக்கும் பிரசித்து கோகையே அதில் இப்போ எண்டுவில் வந்து வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு உன் சோலாக ராஜ்யமே அந்த பதினாறு மாநிலங்களில் மகதிகி பகுத்து பிராச்சீனத்தா இந்த பதினாறு மாநிலங்களில் மகது மட்டும் ரொம்ப ஃபேமஸான பழைய ஏசியன்ட்டு இடம்னு சொல்லுவாங்க ஆரம்பமே ஸ்டார்டிங் காலத்தில் சிசுனந்து சிசுநாகு வம்சுக்கு சிசுநாகு வம்சத்தை சேர்ந்தவங்க ராஜாவோனே உஸ்பர் சாசன்கியா மகதை வந்து ஆரம்ப காலத்தில் சிசுநாகு வம்ச அப்படிங்கிற வம்சத்தை சேர்ந்தவங்க ஆட்சி பண்ணிட்டாங்க ரூலிங் பண்ணிட்டு இருந்துருக்காங்க பிம்புசார் ஆறு பிம்புசார் ஆஜ் சத்ரு ஆஜ் சத்ரு பிரமுக் ராஜா பிம்புசாரும் ஆஜ் சத்ரு அந்த ரெண்டு பேரும் ஃபேமஸான ராஜாக்களாக இருந்திருக்காங்க பிம்புசார்க்கு ராஜதானி ராஜகிருகு அதோட அவங்களோட கேபிட்டல் வந்து ராஜ கிருகுன்னு சொல்லுவாங்க உன்கே சாசன் சாசன்காலமே அவங்க ஆண்டுட்டு இருந்த டைம்ல மகதுக்கு படி உன்னத்தி ஹூயி மகது வந்து மிகவும் ஃபேமஸ் ஆச்சு உன்னத்தி ஹூயினா ப்ராக்ரஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க சிசுனாகு வன்சுக்கே பருவந்தி ராஜா பருவந்தி ராஜனா பின்னாடி வந்த ராஜாக்கள்னு அர்த்தம் லேட்டர் சிசுநாக வன்சுக்கே பருவந்தி ராஜா பின்னாடி அதன் பிறகு உஸ்கே பாத் அப்படின்னு சொல்லலாம் அந்த அயோக்கியத்தை ராஜாக்கள் வந்து கெட்ட பர்சன் அயோக்கியன்னா கேப்பபிலிட்டியாக இல்லை கெட்டவங்களா இருந்திருக்காங்க சிசுநாக வன்சுகே பாத்து நந்த வம்சிக்கே ராஜாவோன்னே சாசன்கியா சிசுநாகு வந்ததுக்கு அப்புறம் நந்த வம்சத்துக்காரங்க வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க நந்த வம்சிக்கே நூறு ராஜாவோனே சாசன்கியா வம்சத்தில் ஒன்பது ராஜாக்கள் ஒன்பையோன்னா ஒம்பது பேரும் ஆண்டு வந்திருக்காங்க உண்மையே மகாபத்மம் மகாபத்தம் நந்த் பகுத்து பிரசித்தா இதில் வந்து மகா மகாபத்தம் அப்படிங்கிற ஒரு வந்து ரொம்ப ஃபேமஸானவர் தனனந்த் நந்தவம்ஸ்கா அந்திம் ராஜா தா தனனந்த் அப்படிங்கிறவர் வந்து நந்தவம்சத்தாண்ட கடைசி ராஜா வே அயோக்கிய ராஜா தா அவரும் சரியில்லாதவர்தான் நந்தோங்கா சாசன் பகுத்து நந்த வம்சத்தோட ஆட்சி வந்து ரொம்பவும் கெட்டதா இருந்துச்சு உன்கே சாசன் வியஸ்தாமே அவங்க ஆட்சி பண்ணும் பொழுது அரேஞ்ச்மெண்ட்ல அஸ்தித்தி அஸ்திர்தா அஸ்திர்தான்னா உறுதியற்ற தன்மை ஒரு பர்மனெண்டா இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்னு உறுதியற்றதா இருந்துச்சு பரம்பரா விரோதி ஆச்சார் பரம்பரையை எதிர்க்கிற மாதிரி ஒரு பரம்பரையை ஒருத்தர் பழகி வந்தாங்கன்னா அதுக்கு எகெயின்ஸ்டாக இருப்பாங்க ஆண்ட்ரி ட்ரெடிஷன் பர பாரம்பரியம் அதுக்கு எதிராக இருப்பாங்க அடுத்து வந்து நீ நீர்கு நிரங் நிரங்குஷ் சாசன் நிரங்குஷ் சாசன்னா அத்தியாச்சார் அத்தியாச்சார்னா நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறது வைலண்ட் பண்ணுறது நம்மளை வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறது நிரங்குஷ் சாசன் குஷ் நிரங்குஷ் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஹாப்பி இல்லாம மக்களை தொல்லை பண்றது லோபு பேராசை கொண்டதா இருந்துச்சு அர்த்த எக்கனாமிக் பாலிசி இருந்துச்சு ஆதிக்கே காரன் சர்வனாஸ் கோகையாது தெரியாம அழிவை தேடிக்குச்சு நந்து வம்சிக்கு பாரத்கே இதிகாசமே பெஹலா சாம்ராஜ்யத்தா நந்தவம்சந்தான் பாரத் இந்தியாவோட வரலாற்றுல பெஹலா சாம்ராஜ்ய எம்பையர் அப்படின்னு சொல்லுவாங்க பேரரசு பேரரசுனா நிறைய சிற்றரசர்கள் ஒன்னு சேர்ந்து ஆட்சி பண்ற நிறைய சிற்றரசர்களை அதிகாரம் பண்ணக்கூடியவங்க தான் பேரரசுன்னு சொல்றது சிசுநாகு வன்சுக்கே சாசன் கால்மே சிசுநாகு வன்சத்தோட அவங்க ஆட்சி பண்ற காலத்துல டெரையன்ஸ் நாமக்கு டெரையன்ஸ் நாமக்கு பார்சி சாம்ராட்டுனே பாரத் பர் ஆக்கிரமன் கியா இந்தியாவை வந்து இந்த டெரையன்ஸ் அப்படிங்கிற பார்சி ஊக்காரர் வந்து அட்டாக் பண்ணார் சிந்து சிந்து ஆர் ப சிந்து ஆர் பஞ்சாப்கோ அப்படி அதிகாருமே உஸ்னி லேலியா அவர் வந்து சிந்து அப்படிங்கிற இடத்தையும் பஞ்சாப் அப்படிங்கிற இடத்தையும் அவரோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துக்கிட்டாரு அவர் அண்டரில் கொண்டு வந்துக்கிட்டாரு நான் தனனந்தே தனநந்தோட சாசன் காலில் வந்து யுனானி சாம்ராட் அலெக்சாண்டர்னே பாரத் பர் ஆக்கிரமணிக்கியா தனனந்த் ஆட்சி பண்ணும்போது யுனானி சாம்ராட்டான அலெக்சாண்டரும் வந்து அட்டாக் பண்ணாரு அலெக்சாண்டர் வியாஸ் நதித்தக்கு அலெக்சாண்டர் வந்து வியாஸ் நதி அப்படிங்கிற ஒரு நதி நதித்தக்கு ஜாக்க ரோ கிறிஸ்து ரோ கிறிஸ்துன்னு சிக்கு உடல்நலம் சரியில்லாமல் போயிடுது ரோ ஹோக்கர் ஸ்வதேச லோட்டுகையே அவர் ஃபாரினுக்கு திரும்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆல் த பெஸ்ட் நல்லா எழுதுங்க